இப்போ பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ், அதாவது எலிவேஷன் வியூ, செக்ஷன் வியூ, காலர் வியூ, டிராஃப்டிக் வியூ, டூப்ளிகேட் வியூ, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ லெவல் டூவில் வச்சுக்கிறேன், வியூ ரேஞ்சை போய் நான் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகே, நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, செக்ஷன் வியூ, எலிவேஷன் வியூ, ஃப்ரேமிங் எலிவேஷன் ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் ஆகும். எலிவேஷன் பார்க்கலாம். ஏற்கனவே எலிவேஷன் வந்து சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், இதுதான் எலிவேஷன் வியூ. சப்போஸ் இது இல்லாமல் நீங்கள் இன்டீரியரில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாச்சும் செக்ஷன் வியூ வேணும்னா, எலிவேஷன் வியூ வேணும்னா, எலிவேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் எடுத்துனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே கிளிக் பண்ணுங்கள், எலிவேஷன் வியூ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைன் தெரியும், அந்த ப்ளூ கலர் லைன், அந்த ப்ளூ கலர் லைன் வந்து எது முடியும் எனக்கு விசிபிள் ஆகணும், இது இது இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க கேப் மட்டும் வேணும்னா இது கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே விசிபிள் ஆகணும், இது முடிய நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் இந்த மட்டும் வியூ ஆகுது, இந்த இதுவும் கொஞ்சம் சேர்த்து வியூ ஆகுனா இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதை பார்த்து இந்த வியூ சேர்த்து என்ன எக்ஸ்டெண்ட் ஆகுனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ப்ளூ கலர் லைன் இதுக்குள்ளே தான் வேணும்னா அதுக்குள்ளே மட்டும்தான் விசிபிள் ஆகும், அதுக்கு மேலே தெரியாது. இந்த மாதிரி செக்ஷன் வியூவாக கட் பண்ணி காமிச்சிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் செக்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் கட் பண்ணி காமிக்கும், அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் கட் பண்ணி காமிக்கும். அதாவது செக்ஷன் வியூ வந்து நேராக கட் பண்ணாங்க, ஸ்பிளிட் பண்ணி எனக்கு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும், இங்கேருந்து பார்த்தா இப்படி கட் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுங்கிறது இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். சைஸ் கிராப்னா அப்போ சொன்னேன் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இங்கே எலிவேஷன் கிளிக் பண்ணணும், எலிவேஷன் வியூவில் எலிவேஷன் ஒன்று ஏ என கிரியேட் ஆகிடும். இப்போ அப்படி இல்லைன்னா இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணலாம், இந்த எலிவேஷன் வந்து போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷன் வியூ தெரியும். ஏன் கீழே மட்டும் தெரியுதுன்னா அதை கொஞ்சம் மேலே தூக்கணும், தூக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் எப்படி போட்டிங்கன்னா அது பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஃபவுண்டேஷன் எப்படி போடணுங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லலை, அதையும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எலிவேஷன் வியூ வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் முடியாது இவ்வளோன்னு காமிச்சிருக்கு, எனக்கு இது முடியாது தான் காமிச்சிருக்கு. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செக்ஷன் வியூ மாதிரி தெரியும், ஆனால் இது எலிவேஷன் வியூ, ஏன்னா நான் எலிவேஷன் வியூ தான் வச்சுருக்கேன். எலிவேஷன் வியூ இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி இங்கே கட் பண்ணி காமிச்சிருக்கு. இது ஃபூட்டிங் தனியாக நான் போட்டு காமிச்சிருந்தேன், அதனால தெரியுது. ஓகேங்களா? எலிவேஷன் வியூ அதுவே பார்த்தீங்களேன், எலிவேஷன் லெவல் டூவில் வச்சுட்டு இந்த செக்ஷன் வியூ வந்து இப்படி இவ்வளோ தூரம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன், இவ்வளோ தூரம் தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். கட் பண்ணி காமிக்கும் போது எலிவேஷன் ஒன்றையே கிரியேட் பண்ணி பாருங்களேன், அது முடிய நான் என்ன கட் பண்ணியிருக்கணும் அந்த வியூ மட்டும் தான், கிட்டத்தட்ட செக்ஷன் மாதிரி தான், அந்த வியூ மட்டும் தான் நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? எனக்கு இது ஃபுல்லாக வேண்டாம், இது பாதியாக போதுன்னா இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம், இது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இது செக்ஷன் தான், ஆனால் ஃபூட்டிங் காமிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கீழேருந்து பாதியாக கூட நீங்கள் கட் பண்ணி இது முடிய என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுன்னா எலிவேஷன் வியூ எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து எலிவேஷன் வியூ. எலிவேஷன் வியூ வந்து வேறு எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். எங்கே கிரியேட் பண்ணுறதுன்னா எலிவேஷனில் போயிட்டு எலிவேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன், நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கமெண்ட் கொடுக்குறேன், நான் இந்த பக்கமாக கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் எங்கே தெரியுதோ அது முடியாது தான் தெரியும். இப்போ இது முடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வியூ வந்து இது முடியே தெரியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே எலிவேஷன் டூயே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு வியூவில் தெரியும், நிறைய ஸ்டிக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரெண்டுத்துக்கு கிராஸ் ஆனால் அந்த வியூ மட்டும் தெரியும். நான் எந்த வியூவில் பார்க்குறோமோ அது ஒரு எலிவேஷன் வியூ தான். சப்போஸ் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தேவைப்படுது, இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக வரையும் போது ஏதாச்சும் ஒரு எலிவேஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி போயிட்டு நியூ செட் ரீசெட் பண்ணலாம். எலிவேஷனில் போயிட்டு இந்த ஒரு எலிவேஷன் வியூ வச்சுக்கலாம். ஓகேவா? இது டெலிட் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் இந்த இதுவே காமிக்கல, உங்கள்கிட்ட டெம்ப்ளேட் இல்லைனாலும் இந்த எலிவேஷன் வியூ வச்சுட்டு நீங்கள் எலிவேஷன் வச்சு காமிச்சிக்க முடியும். ஓகே தானே? இது எலிவேஷன் வியூ. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் வியூ. செக்ஷன் வியூங்கிறது இப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு எப்படி கட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். இது நேராக இழுக்கிறேன், அதுமாரி ப்ளூ கலர் லைன் இருக்கும், எது முடியும் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறீங்களோ அது முடியும் தான் உங்களுக்கு காமிக்கும். அதேமாரி இங்கே ஸ்பிளிட் செக்மெண்ட்னு இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் எந்த பக்கமாக கட் பண்ணி எப்படி காமிக்கணுங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். செக்ஷன் எத்தனை வேணாலும் கட் பண்ணிக்கலாம், எத்தனை இது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே செக்ஷனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செக்ஷன் வியூன்னு ஒன்று கிரியேட் ஆகிடும், அதில் போய் செக்ஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த பபுள் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இதில் போய்ட்டு ரியலிஸ்டிக் வச்சு பாருங்க, இப்போ செக்ஷன் வியூ நான் எப்படி கட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இது செக்ஷன் வியூ, எத்தனை செக்ஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை எலிவேஷன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஃபுல்லாக தேவையில்லை, பாதியாக போதுனாலும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணியும் இழுத்துக்க வைக்கும் இழுத்து வச்சுக்க முடியும். எல்லா சைடும் ஸ்ட்ரெச் பண்ணியும் இழுத்து வச்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து காலர் வியூ.
காலோட்டிவியில் ரெக்டாங்கிளும் ஒன்று தான், ஸ்கெட்ச்சு ஒன்று தான். இது டீஃபால்ட்டாக ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸ்கெட்சில் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும், பாலகன் இருக்கும், லைன்ஸ் இருக்கும். என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் எதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த விண்டோவை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக எனக்கு தெரியணும், டீட்டெயிலிங் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, இதை மட்டும் நான் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பிளான் வியூவில் கிரியேட் பண்ணியிருக்கனால, பிளான் வியூவில் லெவல் டூவில் கிரியேட் பண்ணியிருக்கனால காலர் வியூ அதில் கிரியேட் ஆகும். சப்போஸ் சீலிங்கில் கிரியேட் பண்ணிங்க, சீலிங்கில் கிரியேட் ஆகும். எலிவேஷனில் கிரியேட் பண்ணிங்க, எலிவேஷனில் கிரியேட் ஆகும். செக்ஷனில் கிரியேட் பண்ணிங்க, செக்ஷனில் காலர் வியூ கிரியேட் ஆகும். ஆனால் 3D வியூவில் காலர் வியூ கிரியேட் ஆகாது. ஏன்னா அது வந்து 3D மாடல், 2Dல மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதை போயிட்டு இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காலர் வியூ ஓப்பன் ஆகும். இப்போ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த விண்டோ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும், ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் பார்ட்ஸ் குடிக்கணுமா அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா, அனோடேட்டில் போயிட்டு இங்கே ஏரோஸ் கீழாக இருக்கும் டெக்ஸ்ட்டு வச்சுட்டு, டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஏரோ எந்த மாதிரி ஏரோ வேணும், எப்படிப்பட்ட ஏரோ வேணும் அதை போயிட்டு கிளிக் பண்ணி இது என்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு கிளிக் பண்ணணும். இது ஏன் தெரியல, அந்த பார்ட்ஸ் எப்படி தெரியலனா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஏன்னா அது அந்த பார்ட்டுக்குள்ளே கம்மியாக இருக்குது, அதனால் தெரியல. இதை பற்றின டீட்டெயில்ஸ் அது இல்லைன்னா டெக்ஸ்டோட ஹைட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த வீக்குள்ளே போன மாதிரி இருக்கும். காலோட்டிவிங்கிறது ஒரு டீட்டெயிலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஏதாச்சும் ஒன்றை மட்டும் வியூ பண்ணி தனியாக ஸ்பெசிஃபிக்காக வியூ பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுக்கறது தான் காலோட்டிவியூ. 3D வியூவில் காலோட்டிவியூ கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஓகே, காலோட்டிவியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளான் வியூவில் ஃபோர் பிளான் வியூ. இது எதுக்காகனா, சப்போஸ் எலிவேஷனில் எலிவேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எலிவேஷனை, இப்போ நான் ஒரு எலிவேஷன் போடுறேன், லெவல் போடுறேன், இங்கே ஒரு லெவல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் லெவல் கிரியேட் பண்ணோடனே இங்கே கிரியேட் பண்ணால் இங்கே சீலிங்லேயும் கிரியேட் ஆகும், பிளான் வியூலையும் கிரியேட் ஆகும். இப்போ கிரியேட் பண்ணேன் இங்கேயும் ஆட் ஆகுது, இங்கேயும் ஆட் ஆகுது, ஸ்ட்ரக்சரல் பிளான்லேயும் ஆட் ஆகுது இல்லையா? இப்போ எனக்கு இங்கே டெலிட் பண்ணிட்டேன்னா இங்கேயும் டெலிட் ஆயிடுச்சு, இங்கேயும் டெலிட் ஆயிடுச்சு, இந்த இடத்துலையும் டெலிட் ஆயிடுச்சு, இந்த இடத்துலையும் டெலிட் ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே லெவல் 8 இப்போ இருக்கு இல்லையா, இந்த லெவலில் நான் இங்கே டெலிட் பண்ணிட்டேன், லெவல் 8. ஓகேவா? இப்போ இங்கே லெவல் 4 இங்கே டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சீலிங் பிளானை லெவல் 5 இங்கே டெலிட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வியூலையும் ஒவ்வொரு, ஆனால் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆகிருக்காது. நான் இங்கே என்னென்ன டெலிட் பண்ணணும் அது எதுவுமே இங்கே டெலிட் ஆகிருக்காது, சரிங்களா? டெலிட் ஆகுது. இப்போ டெலிட் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் நான் கொண்டு வந்தால் கண்ட்ரோல் செட் கொடுத்தா ப்ரீவியஸ் ஒர்க்கெலாம் மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, வியூவில் போயிட்டு பிளான் வியூவில் இதெல்லாம் வந்து எம்இபியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்லேயும் தான், ஃப்ளோர் பிளானில் நான் ஃப்ளோர் பிளானில் எது வந்துச்சு, லெவல் 4 மட்டும்தான் இல்லை, அது இங்கே லெவல் 4 காமிக்கும். சப்போஸ் இங்கே காமிக்கலன்னா இது எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே காமிக்கும். எது மட்டும் காமிக்கலையோ அது இருக்கும். சப்போஸ் காமிக்கலன்னா இதை கிளிக் பண்ணிடணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் பிளான் லெவல் 4 வரைஞ்சது வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்டர் சீலிங் பிளான். சீலிங் பிளான் என்ன இல்லை, அஞ்சாவது இது இல்லை, அப்போ அதுதான் இங்கே காமிக்குது. ஓகே கொடுங்க, அது வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் பிளானில் 1, 2 இல்லை, அப்புறம் வந்து 8 இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் பிளான் போகணும், அதில் போயிட்டு எது இல்லையோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிளானும் எல்லாமே வந்துடும். எதாவது இங்கே டெலிட் பண்ணால் வேறு இங்கே மட்டும்தான் டெலிட் ஆகும், லெவலில் டெலிட் ஆகாது. சப்போஸ் செலிவேஷனில் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கேயும் டெலிட் ஆயிரும், அங்கேயும் டெலிட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் பிளான். பிளான் ரீஜன் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னேன், ஏரியா பிளான்றது இன்னும் வர கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் வியூ. இப்போ 3D வியூவில் இந்த 3D இருக்குது, 3D ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட்டில் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் பண்ணால் இது ஒரு காப்பி ஆகும், ஒரிஜினல் இது இது. இப்போ நான் 3D காப்பி பண்ண வியூவில் போயிட்டு இப்போ நான் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அதாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ் எலமெண்ட், சாரி டிஸ்பிளேஸ் எலமெண்ட், அதில் போயிட்டு இதை போய் இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாத்தில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இது ஒரு வியூவாக வேணும், எனக்கு இது ஒரு வியூவாக வேணும். இது மறுபடியும் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அங்கே போய் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்படி இருக்குது. எனக்கு இந்த வியூவில் இது இருக்கணும், ஆனால் ஒரிஜினல் தெரியல, அது மாறிக்கக்கூடாது, மாறி இருக்கக்கூடாதுன்னா பாருங்கள், ஒரிஜினல் தெரியல எப்படி இருக்குது, காப்பி பண்ணதில் மட்டும் இப்படி தெரியும். அதாவது அதுதான் டூப்ளிகேட் வியூ. ஒரு வியூவில் வந்து சேஞ்ச் ஆனது இன்னொரு வியூவில் தெரியக்கூடாதுன்னா நம்ம டூப்ளிகேட் வியூ பண்ணி பண்ணிக்கலாம், அது டூப்ளிகேட் வியூ. அந்த டூப்ளிகேட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்க, இதில் பார்க்கலாம், அதில் வியூ டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் ஒன்று வரும். சரி, நான் அப்போமே சொல்கிறேன். இப்போ வந்து மெயினானதை சொல்கிறேன், அனோடேட்டில் போயிட்டு லைன்டு
போயிட்டு எடிட் டைப்பில் போகிறேன். சாரி என்டையர் வால்ஸ் கொடுத்துக்கிறேன், வால் கைஸ் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன்ஸில் போயிட்டு இன்டர்செக்டிங் வால் ஓப்பனிங்ஸ் இன்டர்செக்டிங் டேட் வேணும், ஓகே கொடுங்க. இந்த வால் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைமென்ஷன் வந்து டக்குனல் டிஸ்பிளே ஆகி காமிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த லெவல் டூவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டில் போய் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இது லெவல் டூவில் அந்த கால் ஓட்டி வியூ காப்பியாக இருக்காது, கால் ஓட்டி காப்பியாக இருக்காது, இந்த அனோட்டேஷன் டைமென்ஷன் இதெல்லாம் காப்பியாக இருக்காது. சரி, எனக்கு வந்து இப்போ லெவல் டூவில் போயிட்டு டூப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட் வித்து டீட்டெயிலிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அனோட்டேஷன் மட்டும் காமிக்கும், ஆனால் இந்த கால் ஓட்டி வியூ காமிக்காது, கால் ஓட்டி வியூ காமிக்கல பாருங்க. இப்போ லெவல் டூவில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வியூவில் போய் டூப்ளிகேட் அஸ் டிபெண்டன்ட் கொடுங்க. டிபெண்டன்ட் கொடுத்தா இங்கே பாருங்கள் கால் ஓட்டி வியூ காப்பியாக இருக்குது, அனோட்டேஷன் காப்பியாக இருக்குது, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் காப்பியாக இருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூக்கு கீழே ஒரு சப் லெவலாக இது கிரியேட் ஆகிருக்கும். இதனால் என்ன யூஸ்னால் நம்ம டெம்ப்ளேட்ஸ் வந்து வரது ஒரு வியூவில் இப்படி தெரியணும், இன்னொரு வியூவில் இப்படி தெரியணும் அப்படிங்கிறத நம்ம இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வியூவில் வந்து இந்த இது தெரிஞ்ச டைமென்ஷன் தெரிஞ்சால் போதும், இன்னொரு வியூவில் கால் ஓட்டி வியூ தெரிஞ்சால் போதும், இன்னொரு வியூவில் ஒரு சப் லெவலில் தெரியணும், இல்லை வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக சேஞ்ச். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதாவது ஒரு வியூவில் ரெண்டு மூணு பிளான் ரெண்டு ரூம் தெரியணும், மூணாவது பிளானில் நாலு ரூம் தெரியணும் அப்படின்னா அந்த வியூ எஃபெக்ட்டுக்காக தான் இந்த டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஓகேவா? இதுதான் டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா வியூ டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் வரும். அது எதுக்காகனா இப்போ இந்த வால் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போங்க, ரீஜியம் கிளிக் பண்ணிக்கோங்க, மாடல் கேட்டகரிஸில் வால் ஆப்ஷன்ஸ் போகிறேன். வாலில் வந்து கட் பட்டனில் போயிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன், அப்ளை ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வாலில் இப்படி தெரியுது எனக்கு. இது லெவல் டூ லெவல் த்ரீயில் வந்து அந்த எஃபெக்ட் இல்லை. எனக்கு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நான் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா இது என்ன டெம்ப்ளேட் பாருங்கள், இப்போ இந்த வியூ டெம்ப்ளேட்டு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்கே வியூ டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது நன்னில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நியூ டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டெம்ப்ளேட் அது ஆர்கிடெக்சர் பிளான் அப்படியே நியூ டெம்ப்ளேட்னு கொடுத்துட்றேன் மை அப்படின்னு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு சாரி நிமிஷம் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். நான் வியூ டெம்ப்ளேட்ஸ் இது மறந்துடுங்க. இங்கே வியூ டெம்ப்ளேட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நியூ டெம்ப்ளேட் அது காப்பி மையின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு எதையாச்சும் ஒன்று மாடிஃபை பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி ஓவர்ரைட் மாடலில் போயிட்டு வாலில் போயிட்டு நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான். இதில் போயிட்டு இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு இந்த லைன்ஸ் மாற்றிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ மாறிடுச்சு. இது பேர் என் டெம்ப்ளேட் மை டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வந்து இப்போ லெவல் த்ரீ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்காது, சரியா? எனக்கு ப்ரீவியஸ் பண்ண டெம்ப்ளேட் இதுலேயும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் போயிட்டு கிரியேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் கரண்ட் வியூ கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கேயே கிரியேட் பண்ணுறது தான் இப்போ சொன்னது. அப்ளை டெம்ப்ளேட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் டு கரண்ட் வியூனா இப்போ நான் ப்ரீவியஸ் அப்ளை பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸை எனக்கு இதில் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். மேனேஜர் வியூ டெம்ப்ளேட்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா கிரியேட் ஆகிடும். இப்படியும் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மைங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா இதுலேயும் அப்ளை ஆயிடும். இது வந்து வேறு செக்ஷன் லெவல் த்ரீ, அது வந்து பேரபிட் வாலாக இருக்கும், அதனால் அசைன் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? சட்டினா லெவல் ஃபோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு அப்ளை பண்ணுற பாருங்கள். சாரி வீட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு மையில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஏன்னா அந்தந்த லெவலில் அது மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன், அந்த டெம்ப்ளேட்டில் அதுதான் வரைஞ்சிருக்கேன், அதனால் கிரியேட் ஆகும். இப்போ லெவல் ஃபோர் ஓப்பன் பண்ணு, லெவல் ஃபைவ் இப்போ லெவல் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். லெவல் ஒன்னில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் போயிட்டு அப்ளை டெம்ப்ளேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு மை அப்ளை ப்ராப்பர்ட்டிஸ்னால் நான் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும்.
அப்ளை டெம்ப்ளேட்னா ஃபுல் டெம்ப்ளேட்டும், இது எல்லா டெம்ப்ளேட்டையும் நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ ஷேடோஸில் இதில் போய் எடிட் பண்ணணும்னா ஷேடோஸ் இப்போ ஆன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, இங்கே அப்ளை ஆயிடும். இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் டெம்ப்ளேட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ லெவல் டூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆயிருக்கு, ஏன்னா மயிலில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். சரி, சப்போஸ் வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.